ஃபஜ்ருடைய தொழுகையை என்ன செய்யறது, வளமையாக அதனுடைய நேரம் தவறி தொழுவது, அதனுடைய நேரம் தவறி தொழுவது. இப்படி சிலர் தொழுவதை வளமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நருமையான சகோதரர்களே, இதில் நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் சில விடயங்களை நமது உள்ளத்தில் நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விஷயங்களில் நாம் இரவில் தூங்க செல்லும் போது, உண்மையான நீயத்தோடு தூங்க வேண்டும். என்ன உண்மையான நீயத்தண்டா? நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுந்து அதை ஜமாத்தோடு நிறைவேற்றுவேன் என்ற அந்த உண்மையான நீயத்து இருக்குதே, அல்லாஹு தஆலா அதைத்தான் பார்க்கிறான். எங்கு உண்மையான நீயத்து இருக்கிறதோ அல்லாஹ் அந்த உண்மையான நீயத்துக்கு நிச்சயமாக கூலியை வைத்திருக்கிறான். அதை அவர்களுக்கு அடைவதற்குரிய வழியையும் எளிதாக்குவான், சந்தேகமே இல்லை. அப்போ நாங்கள் முதலாவது ஒரு உண்மையான உறுதி நீயத்து இருக்க வேண்டும், நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுவேன். அடுத்து அதுக்கு நாம் எழுவதற்குரிய அந்த வேலைகளை செய்து கொள்ளணும், எழுவதற்குரிய விஷயங்கள். அதில் என்னது? அதாவது நாம் நேரகாலத்தோடு தூங்குவது. இஷாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு நாம் என்ன செய்வது? நேரகாலத்தோடு தூங்குவதென்ற பழக்கம் இருக்குதே, அதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எதுக்காக? ஃபஜ்ருடைய தொழுகைக்காக. எதுக்காக அது? ஃபஜ்ருடைய தொழுகைக்காக. எனவே நருமையான சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி அவர்கள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு பேசுவதை வெறுத்தாங்கன்னு சொன்னால் என்னது? நாங்கள் மார்க்க விஷயங்களை பேசுகிறோம், இது தவறில்லை. தேவையற்ற விஷயங்கள் இதில் நாங்கள் உதாரணம் நீங்கள் எடுத்தீங்க, இன்று பெரும்பாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நேரங்கள் இஷாவுக்கு பிறகு எதில் கழியுது என்று வந்து நாங்கள் அது மறைவானதில்லை, வெளிப்படையானது. தொலைக்காட்சிக்கு முன்னால் அல்லது கம்ப்யூட்டருக்கு முன்னால் அல்லது இப்படி சினிமாக்கு இப்படி இதில் தான் கழிந்து கொண்டிருக்குது. எனவே அந்த இஷாவுக்கு பிறகு நாங்கள் நேரகாலத்தோடு தூங்க செல்வது, அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் தூங்கும்போது கடைபிடிச்சாங்களே அந்த வழிமுறைகள் சுன்னாக்கள், அவைகளை பேணிக்கொள்வது. நாங்கள் வுது செய்து கொள்வது, வுது செய்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் ஓதிக்கொள்வாங்க, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை ஓதுவார்கள், அதே போன்று ஆயத்துல் குர்சியை ஓதுவார்கள், அதே மாதிரி எடுத்தீங்கன்னா மூன்று குல்சூராக்களையும் ஓதி தங்களுடைய கைகளிலே அப்படி ஊதி முழு மேனிலும் மூன்று தடவை தடவிக்கொள்வார்கள். அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த அந்த வழிமுறைகள். அதே போன்று சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, இந்த அளவுக்கு இதை அழிவழி நாங்கள் கடைப்பிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இதை ரசூலுல்லாஹ்ன்றது கேட்டதில் நான் இதை விடவே இல்லை. இப்போ கேட்குறாரு, நீங்கள் சிஃபீன் அந்த போர் சிஃபீனுடைய இரவிலுமான்னு கேட்குறாங்க. அழிவழி வாழ்நாளில் அவங்க சந்தித்து ஒரு நெருக்கடியாக நாள் அது. அவங்க சொன்னாங்க அந்த இரவிலும் நான் இதை விடவில்லைன்னு சொல்கிறான். அப்பனவே நாங்கள் இதை இந்த திக்ர்களை செய்து கொள்வது, அதே மாதிரி அந்த ஓதிய துவாக்கள், அதை நான் ஒரு துவா ஓதி காட்டணும் உங்களுக்கு. பிஸ்மிக ரப்பி வலாத்து ஜன்பி வபிக அர்ஃபாஹு இன் அம்சக்த நப்சி வஃபிர் லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதக ஸாலிஹீன் என்று வரக்கூடிய துவா. அதே மாதிரி பிஸ்மிக அல்லாஹும்ம அமூத்து வ அஹ்யா, அதே மாதிரி எடுத்தீங்கன்னா கடைசியாக அல்லாஹும் அஸ்லம் து நப்சி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் ووجهت وجهي اليك والجات ظهري اليك رغبه ورهبه اليك لا ملجا ولا منجا منك الا اليك امنت بكتابك الذي انزلت وبنبيك الذي ارسلت. அப்ப இப்படி இந்த துஆக்கள் எல்லாம், இந்த துஆக்கள் முடிஞ்சது நமக்கு தெரிஞ்சது நாம் ஓதி கொண்டு இந்த முறைகளை பேணி நாங்க என்ன செய்யறது? உண்மையான ஒரு நியத்தோட, அதே மாதிரி எல்லாம் வந்து டியூட்டிக்கு வைக்காம ஃபஜ்ருக்கு, ஃபஜ்ர் தொழுகைக்கு வைத்து கொண்டு அப்படி நாம் தூங்க செல்வது. அப்ப இது வந்து என்ன செய்யும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்கும். நல்லா பார்ப்பேன், இவன உள்ளது தான் பார்க்கறான். எனவே நருமையான சகோதரர், அதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் அதான் சூரிய உதயத்துக்கு முன்னால் ஃபஜ்ருடைய ஒரு ரக்காத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவருக்கு ஃபஜ்ரு கிடைக்காது. ஒரு ரக்காத்து சூரிய உதயத்துக்கு முன்னால் அடைந்து கொண்டவர் ஃபஜ்ரை அடைந்து கொண்டார். சூரிய உதயத்துக்கு முன்னால் ஃபஜ்ருடைய ஒரு ரக்காத் கூட கிடைக்கலையா, அவருக்கு ஃபஜ்ரு கிடைக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ். எனவே நருமையான சகோதரர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்புகளை கொஞ்சம் அந்த ஹதீஸில் கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. என்னது? ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துக்கே உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விட அது சிறந்தது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத். அப்போ ஃபஜ்ரு தொழுகையுடைய சிறப்பு எப்படி இருக்கும்? அது மாத்திரமல்லாமல் ஃபஜ்ரை தொழக்கூடியவர், அதாவது ஜமாத்தோடு தொழக்கூடியவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை, இஷாவை ஜமாத்தோடு தொழுதவர் அந்த ரெண்டையும் ஜமாத்தோடு தொழுதால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை, ஃபஜ்ரை தொழுதவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் பொறுப்பிலும் இருக்கிறார். ஃபஜ்ரை ஒருத்தர் தொழலண்டா அவருடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விடுகிறான் என்ற ஹதீஸை நீங்கள் பார்க்குறோம். எவ்வளோ கேவலம்! அன்றைய பொழுதை அவனுடைய காலை பொழுதை அடையும் போது ஒரு சோம்பேறியாக அவன் அடைகிறான். அவனுடைய அவன் தன்னையே வெறுக்கக்கூடிய விதத்திலே அப்படி ஒரு நிலையில் அவன் அந்த காலை பொழுதை அடைகிறான். மாற்றமாக தொழுதவர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடும் நல்ல ஒரு ஈமானி உணர்வோடும் அந்த காலை பொழுதை அடைகிறார். இப்படி ஒரு சூழ்நாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனவே நருமையான சகோதரர்களே, ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு நாள் ரெண்டு நாள் தூக்கம் மிகைத்து தவறுவது என்பது மார்க்கம் அனுமதித்திருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக
இதை நாம் இப்படி வாடிக்கையாகிக் கொள்வது, இப்படி செய்வதென்பது மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. தொழுகை நேரம் தவறி தொழப்படும் என்றால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நேரம் தவறி அல்லாஹ் நேரம் குறிக்கப்பட்டதாகத்தான் தொழுகை கடமையாக்கி இருக்கிறான்.